கன்னடத்தில் சிவராஜ்குமார் நடிப்பில் கடந்த 2017 வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம்தான் மஃப்டி. இப்படத்தை முதலில் அப்படியே தமிழில் ரீமேக் செய்ய திட்டமிட்டு அதில் சிம்பு சிவராஜ்குமார் கேரக்டரில் நடிக்க உள்ளதாகவும் இப்படத்தை ஞானவேல் ராஜா தயாரிக்க உள்ளதாகவும் கடந்த 2019 அறிவிக்கப்பட்டது. மஃப்டி படத்தை அப்படியே ரீமேக் செய்யாமல் அதனை தழுவி இப்படத்தை எடுக்க முடிவு செய்து பல்வேறு மாற்றங்களுடன் உருவாகியுள்ள படம்தான் 10 தல. இப்படம் நேற்று உலகம் எங்கிலும் பிரம்மாண்டமாக வெளியானது. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதோடு சிம்புவின் நடிப்புக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. இந்நிலையில் 10 தல படம் முதல் நாளில் 12 கோடிக்கு மேலாக வசூலித்ததாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இதற்கிடையே 10 தல படம் 2வது நாளிலும் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய தொகையை வசூலாக பெற்றிருக்கிறது. அதன்படி 2 நாட்கள் முடிவில் இப்படம் உலக அளவில் 25 கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து விடுமுறை நாட்கள் வருவதால் இப்படத்தின் வசூல் மேலும் அதிகரித்து முதல் வாரம் முடிவிற்குள்ளாகவே 50 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நம்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.